தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். என்ன சகோதரர்களே, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு ஒரு விலாக் செய்வதற்கான வாய்ப்பே கிடச்சிது. அதாவது என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம், அங்கே போயிட்டு ஒரு விலாக் செய்யலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டமானது ஒரு அடித்தளத்தில், அதாவது வீடு கட்டக்கூடிய அடித்தளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு தோட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப அது கண்டிப்பாக தரையில் இருக்கும், அல்லது மொட்டை மாடியில் கூட தோட்டம் வச்சது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டமானது நம்ம வீட்டு பேஸ்மெண்ட்டில் நம்ம மண் கொட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த வீட்டினுடைய மொத்த சதுர அடி எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1035 சதுர அடி. இந்த சதுர அடி முழுவதுமே நம்ம வந்து செடி கொடியால் நம்ம வந்து முழுமையாக்கியிருக்கோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவில் வரக்கூடிய செடி கொடிகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் என்னென்ன சீசனில் என்னென்ன செடி கொடிகள் வளருமோ அதை எப்போதுமே விதைச்சிட்டு தான் இருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் என்ன விதை போட்டாலுமே உங்களுக்கு வந்து விளைச்சல் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாம் எல்லாருமே தற்சார்பு கொள்கைக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்கோம். அது என்னன்னா, நமக்கு வேண்டிய பொருட்களை வந்து நாமளே விளைவிச்சு நாமளே சமைச்சு சாப்பிட்றதுல வரக்கூடிய அந்த சந்தோஷம் வேறு எதுலேயுமே வராது. அது மட்டும் இல்லாமல் ஒருவர் தற்சார்பு கொள்கையை பின்பற்றி அதன் மூலமாக வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு வரக்கூடிய நேரங்களில் நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு எடுத்துக்க முடியும். கூடவே நம்முடைய பொருளாதாரமும் நமக்கு வந்து சேமிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த தற்சார்பு கொள்கையானது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் எல்லாருமே வீடு கட்ட ஆசைப்பட்றாங்க. வீடு கட்டிய பிறகு என்ன செய்யலாம், அதாவது இந்த பேஸ்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வருது, கொஞ்சம் நாள் போட்டு வைப்பாங்க, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்தோம்னா, இது மாதிரியான தோட்டங்களை கூட நம்ம வளர்த்து வரலாம். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய அனைத்து செடி கொடிகள் எல்லாமே வந்து சிறிய சிறிய செடி கொடிகளை மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம். பெரிய மரங்களை இதில் நட்டு வச்சிடக்கூடாது. அதுபோல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதாவது இந்த செடிகளை சுற்றிலும் எதுக்கு நம்ம வந்து புடவை வந்து ஒரு வேலி மாதிரி அடைச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, என்னோடய சித்தி பையன் நாட்டு கோழிகளை வளர்த்து வரதுனால இந்த கோழிகளோட தொல்லையிலிருந்து அது பாதுகாப்பாக இருப்பதற்காக தான் இந்த மாதிரியான வேலிகளை அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இந்த தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து அடுத்த விலாகில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னென்ன செடி கொடிகள் வருது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது செடி கொடிகளோட பேர் தெரியலனாலும் கேளுங்கள். அதுபோல் இது மாதிரி இந்த பேஸ்மெண்ட்டில் போடக்கூடிய தோட்டங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.